மத்திய அரசை கண்டித்து 50,000 விவசாயிகள் பங்கேற்கும் 30வது மாநில மாநாடு செப்டம்பர் 17, 18, 19 ஆகிய 3 தினங்கள் நாகையில் நடைபெறும். மாநாட்டு லோகோவை வெளியிட்டு தமிழ்நாடு விவசாய சங்க மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் அறிவிப்பு. தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாநில மாநாடு இந்த வருடம் நாகையில் நடைபெற இருப்பதாக தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் சண்முகம் தெரிவித்துள்ளார். நாகை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மாநில மாநாட்டின் லோகோவை கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி வெளியிட விவசாய சங்க தலைவர்கள் பெற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் 30வது மாநில மாநாடு செப்டம்பர் 17, 18, 19 ஆகிய 3 தினங்கள் நாகையில் நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் உள்ள 50,000 விவசாயிகள் பங்கேற்க உள்ளனர். கேரளா மாநில நிதித்துறை அமைச்சர் பாலகோபால் மற்றும் விவசாய சங்க தலைவர்கள், தொழிற்சங்கங்கள் பங்கேற்க உள்ளனர். மாநாட்டில் மின்சாரம் திருத்த சட்ட மசோதா ஒன்றிய அரசு தாக்கல் செய்ததற்கு கண்டனம். மின்சார திருத்த சட்டம் வந்தால் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சார திட்டங்கள் நிறுத்தப்படும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தால் 500 மேற்பட்ட வாக்குறுதிகள் அறிவித்தார்கள். குறிப்பாக நெல்லுக்கு குவிண்டால் 2,500 ரூபாய் மற்றும் கரும்புக்கு டன்னுக்கு 4,000 வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விவசாய நிலங்களில் பல்வேறு பணிகள் நடைபெறுகிறது. அதனை தமிழக முதல்வர் தடுத்து நிறுத்த வேண்டும். நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இறால் பண்ணைகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது. எனவே இறால் பண்ணைகளை மூடுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். நியூஸ் கியூ செய்திகளுக்காக நாகப்பட்டினம் மாவட்ட செய்தியாளர் பிரசாத் என்பதை சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தேர்தல் நேரத்தில் ஒரு 505 வாக்குறுதிகளை கொடுத்துத்தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அதில் ஒரு சில கோரிக்கைகளை வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள், வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான வாக்குறுதி, நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 2,500 வழங்குவோம், கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4,000 வழங்குவோம் என்பது திமுகவுடைய மிக முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதி.